நகரங்களை குப்பை கூளம் இல்லாத பகுதிகளாக உருவாக்குவதே நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட பணிகளின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நகர்ப்புற திட்டம் மற்றும் அம்ருத் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். புதுதில்லி அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு நாளைக்கானதோ இரு வாரத்திற்கானதோ ஒரு ஆண்டிற்கானதோ அல்லது ஒரு சிலருக்கானதோ இல்லை என்று கூறினார். தூய்மை என்பதை தாரக மந்திரமாகவும் வாழ்க்கை முறையாகவும் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தூய்மையும் சுகாதாரமும் தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பராமரிக்க வேண்டியவை என்று அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டு நாட்டு மக்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொண்டனர் என்றும் தற்போது இதன் பயனாக 10 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தூய்மை இயக்கத்தை ஒரு பழக்க வழக்கமாக இந்தியா பின்பற்றியது என்றும் தற்போது அது மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது என்றும் கூறிய அவர் இது ஒரு நபருடனோ அல்லது ஒரு குழுவுடனோ சுருங்கிவிடாது என்றும் இது அனைவருக்குமானது என்றும் தெரிவித்தார். ஒரு தெருவையோ அல்லது ஒரு சாலையையோ மேம்படுத்தும் திட்டமாக இதை கருதாமல் எல்லா இடத்திலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் டன் கழிவுகள் கையாளப்படுவதாகவும் இந்த திட்டத்தை 2014 ஆண்டு தொடங்கிய போது கழிவுகளில் 20% மட்டுமே கையாளப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். தற்போது 70% இலக்கை அடைந்துள்ள நாம் விரைவில் 100% இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளிலும் நகர்ப்புறங்களிலும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் மனித ஆற்றல் மூலம் பசுமை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை வழங்குவது அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் நகர்ப்புற மேம்பாட்டிற்காக சுமார் 4 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் நியாயமான வாய்ப்புகளை வழங்குவதே ஜனநாயகத்தின் உண்மையான உணர்வாகும் என்று கூறிய பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சமத்துவமான வளர்ச்சி தற்போது கண்கூடாக தெரிகிறது என்றார். ஜம்மு காஷ்மீரில் மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ২০১৪ में देशवासियों ने भारत को खुले में शौच से मुक्त करने का ODF बनाने का संकल्प लिया था। 10 करोड़ से ज्यादा शौचालयों के निर्माण के साथ देशवासियों ने यह संकल्प पूरा किया। अब स्वच्छ भारत मिशन अर्बन 2.0 का लक्ष्य है गार्बेज फ्री शहर, कचरे के ढेर से पूरी तरह मुक्त ऐसा शहर बनाना। இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த திட்டத்தை வரவேற்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற மேம்பாட்டு நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் பாதாள சாக்கடை திட்டம், திடக்கழிவு மேலாண்மை ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்திய நாட்டிலேயே அதிக நகரமயமான மாநிலங்களுள் ஒன்று தமிழ்நாடு. எங்களது மாநிலமான தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னோடியாக செயல்பட்டு வருகின்றது. நகர்ப்புறங்களில் கழிப்பறை வசதிகளையும் திடக்கழிவு மேலாண்மையையும் பெருமளவு மேம்படுத்தி உள்ளோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள், கழிவு நீரை சுத்திகரித்து மறுசுழற்சி செய்வதற்கான திட்டங்கள் போன்ற புதுமையான பணிகளையும் மேற்கொண்டுள்ளோம். 2031 ஆண்டிற்கான தொலைநோக்கு பார்வையின் கீழ் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளை வளம்பெற செய்வதற்கான இலக்குகளை திட்டமிட்டுள்ளோம். அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் பாதுகாப்பு உறுதி செய்தல், அனைத்து நகரங்களிலும் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை உருவாக்குதல், குப்பை கூளங்களற்ற பகுதிகளாக நகர்ப்புறங்களை மாற்றுதல், பாதாள சாக்கடை திட்டங்களை அமைத்தல் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளது. பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கு பெற்று உரையாற்றினார்கள்.